ஏதோ காட்சி பொருளாக பார்க்காமல் நண்பனாக பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா குடும்பமும் இணையாது என்பதை தெரிவித்துக் கொண்டு அதோடு நான் கிட்டத்தட்ட ஒரு 42 விருதுகளை பெற்றிருக்கிறேன். ஐயா எம் எஸ் ராஜா ஐயா அவர்கள் கூட அப்துல் சிந்தனை வானத்திலிருந்து இறக்கி வந்து காட்டுறவர்கள் கோவையில் என்னுடைய ஆய்வு பதிவு இருக்கு அந்த டாபிக் எழுதிங்க. கோயம்புத்தூர் கொங்கு நாடு கல்லூரியில் சிலப்பதிகாரம் யார் போட்டவாடிகள் முழுக்க முழுக்க இந்த நாடகக்கலைக்கு வந்த பிறகுதான் எனக்கு அந்த ஞானமே வந்துச்சு. எந்த ஊர்ல இருந்தாலும் சரி செலவுலாம் பார்க்க மாட்டாரு, பையனை பையனை தூக்கி போட்டு அவர் அப்படியே வந்து திருச்சியில வந்து. இது வந்து உலக நட்டமிழ் நாடக சபைங்க. தமிழ் நாடகக்கலையை வளர்க்கறதுக்காக தமிழ்நாட்டில் இருக்க இந்தியாவில் இருக்க இன்றைய தினம் நமது இந்திய திருநாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்திருக்கக்கூடிய மாபெரும் நாடக ஜாம்பவான்கள் ஒருங்கிணைந்து நற்றமிழ் நாடக சபா என்ற ஒன்றை இன்றைய தினம் மிக மிக சிறப்பான முறையில் துவக்கியிருக்கின்றோம். இந்த சபாவின் முக்கிய நோக்கம் என்னவெனில், மெல்ல தமிழினி சாகும் என்று சொன்ன வார்த்தை எப்படி பொய்யோ, அதேபோல நாடகக்கலையும் என்றைக்கும் அழியாது என்பதை இந்த உலகத்திற்கு எடுத்து காட்டும் வகையில், உயிரிருக்கும் வரை எங்கள் உடன் இருக்கும் நாடகக்கலை என்று இருக்கக்கூடிய வளர்ப்பதற்காக உறுதியோடு நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். தவ திரு சங்கராசாமி புதுவை அரசு கலைமாமணி எம் எஸ் ராஜா. எனது பெயர் பாக்குமார். இந்த உலக நட்டமை நாடக சபாவின் பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டு உள்ளேன். இன்று அறிமுக விழாவில் எல்லோரும் நாடக கலைஞர்கள் எல்லாம் தமிழ்நாடு மற்றும் அகமதாபாத், ஹைதராபாத், பாம்பே, இன்னும் பல மாநிலங்கள், பிலாயின்னு சத்தீஸ்கர் மாநிலம், இன்னும் பல மாநிலங்கள்லேருந்து, டெல்லியிலேருந்து நான் இருக்கேன், அதுமாரி போபால், இன்னும் பல மாநிலங்கள்லேருந்து எல்லோரும் வந்திருக்காங்க. ஸோ இந்த இது நோக்கம் என்னென்னா, இந்த எல்லார் கையிலும் ஒரு கொடுங்க சார். உலக நாடக நற்றமிழ் விழா ஆரம்ப விழா. அடுத்தது இதற்கான நிர்வாகிகள் அறிமுகப்படுத்தப்படும் விழா. மூன்றாவதாக கடையேழு வள்ளல்களில் ஒருவரான வல்வில் ஓ